மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் விவாத களம். காங்கிரசுடன் கை கோர்க்கிறாரா கமல் என்ற தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருஜி வேலுச்சாமி, இந்த ஒருவேளை மூன்றாவது அணியை நோக்கி ஸ்டாலின் நகர்வது போல ஒரு தோற்றம் இருப்பதால் இந்த மாதிரி ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்கிறதா? இது போன்ற தலைவர் உங்களை போன்றவருடைய கற்பனைக்கு நான் 144 போட முடியாது. இந்த நிமிடத்தில் என்ன இருக்கோ அதான் நம்ம பேச முடியும். இந்த நிமிடம் வரை அரசியல் ஒரு தொலைநோக்கு வேணும். நிச்சயமா தொலைநோக்கு வேணும். ஆனா உங்களுக்கு நீங்க நினைப்பதெல்லாம் நடக்கணும்னா உங்க கற்பனை எல்லாம் நாட்டில் நடக்கணும். நாங்க நினைக்கிறது மூன்றாவது அணி எப்படி உருவாகும் சொல்லுங்க, எனக்கு புரியல. இது இதற்கு முன்னால உருவானதா இல்லையா, அது வெற்றி பெற்றதா இல்லையா அப்படிங்கிறது. மூன்றாவது அணி தேசிய அளவில் எங்க உருவாயிருக்கு சொல்லுங்க. மும்முனை போட்டி வந்து அதன் மூலமாக அரசியல் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பது இந்தியா போன்ற பன்முகத்தன்மை போன்ற ஒரு நாட்டில் அது சாத்தியம் அல்ல. நேருக்கு நேர் போட்டி தான் இருக்க முடியும். மூன்றாவது அணி வந்தால் கிடுக்கியில் மாட்டின பாக்கு வெட்டியில் மாட்டின பாக்கு மாதிரி தான். இல்லை நீங்க தமிழ்நாட்டில் மாநிலத்துக்கு தேசிய அளவில் முடியாது. மாநில அளவில் அது சரியா வரலங்கிறது நம்ம போன தேர்தலில் நம்ம பார்த்தோம். மாநிலத்திலே சரியா வரலன்னா அகில இந்தியாவில் எப்படி சரியா வரும்? சரியா வரும். ஆனால் அதற்கான முயற்சிகள் நடக்குதா இல்லையா, அந்த முயற்சிகளை வந்து காங்கிரஸ் உற்று நோக்குதா இல்லையா? நாங்கள் அதை பத்தி கவலையே பண்ணலைங்க. இப்போ நாங்கள் ஒன்று தெளிவாக இருக்கோம், நாங்கள் சொல்ற போது இந்த மக்கள் ஒத்துக்கல. ஆனால் இப்போ நாங்கள் சும்மா இருந்தால் போதும், மக்கள் எல்லாம் எங்கள் பின்னால் வர இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்களுக்காக கடுமையாக உழைக்க ஒருத்தர் இந்த நாட்டு பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் கவலைப்படணும், அவர் எங்களுக்காக உழைக்கிறார். ஸ்டாலினே தேவையில்லை, திமுகவே எங்களுக்கு தேவையில்லை, காங்கிரஸ் பின்னாடி மக்கள் வர தயாரா இருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறார். இல்ல அதான் எங்களுக்கு ஸ்டாலினே தேவையில்லைங்கிறார். திமுக எங்களோட வந்தாலும் சரி வராட்டி சரி மக்கள் எங்களோட வருவாங்கன்னு காங்கிரஸ் கூப்பிட்டாலும் வருவாங்களா? வரலன்னு முடிவுட்டா வருவாங்க. மறுபதிவு பண்ணுங்களேன் மக்களுக்காக. இல்ல இல்ல, அதாவது முதல்ல திமுக காங்கிரஸ் உறவு வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்திரா காந்தி அவரோட ரொம்ப நெருக்கம் காட்டினாங்க. அப்புறம் எமர்ஜென்சிக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், நம்ம தெற்குவாசல் மதுரை விமான நிலையத்திலேருந்து வந்தப்போ அடித்து கார் அடித்து ரத்தம்லாம் வந்து ரத்தத்துக்கு பல விளக்கங்கள்லாம் சொல்லி வேண்டான்னு சொல்லி போச்சு. அப்புறமேல் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் தான் இங்கே கோஷம் போட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் திகார் ஜெயிலுக்கு பல பேர் போன பிறகு சொன்னாரு கூடா நட்பு கேடாய் முடியினாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே திமுக காங்கிரஸ் உறவு என்பது பிரிக்க முடியாத நிரந்தரமான பாரம்பரியமானது இல்லைங்கிறத நான் சொல்ல வர்றேன். அப்புறம் கடைசியில கூட நட்டு கேடாய் முடியினாங்க. அப்புறம் மீறோடி அது திமுக காங்கிரஸ் நட்பு மட்டும் இல்ல, கூட நட்பு கேடாய் முடியும்னு வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. அப்புறம் முடிஞ்சு போச்சு, தனியா நின்னாங்க, மறுபடியும் அசம்பிள ஒன்னா சேர்ந்தாங்க. எல்லா விஷயம் மாறிமே நடக்கிறது தானே. இப்ப கமல் போய் சந்திச்சதுனால திமுக காங்கிரஸ் பிரியும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க பதிவு பண்ணுங்க, அது இன்னும் ஆட்சேபனைக்குரியது இல்ல. இப்போ ஒரே திரு வேலுச்சாமி, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய தற்போதைய நிலை என்ன? நாங்க ஊரறிய உலகறிய நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம். இதுல ஒண்ணு எந்த மாற்றமும் இல்லையே. ஆனா ஒண்ணு வச்சுக்கிறேங்க, அதாவது யதார்த்தம் என்பதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டணி என்பது தேர்தல் அறிவிக்கப்படுகிற போதுதான் அது நிரந்தரம். தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம், தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாமினேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் கடைசி நேரத்தில் கூட்டணி வந்தெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்கிற எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சுருந்தோம், இப்போ வந்து கூட்டணி அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லை அப்போ கூட்டணி சொல்லிட்டு இருக்கேங்க. உறுதியான கூட்டணி என்பது எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி, உறுதியான கூட்டணி என்ன எனக்கு புரியல. ஆனால் தேர்தல் நேரத்தில் வருவதுதான் அந்த கூட்டணி என்பது, அப்பதான் எல்லா கட்சியுமே முடிவு செய்வாங்க. அது டைனமிக்கான ஒரு விஷயம் தான். அது தேர்தல் நேரத்தில் எடுக்கிற முடிவு எல்லா கட்சியும் அவங்கவுங்களுக்கு எது லாபமோ எது ஆதாயம் தருமோ அந்த முடிவுதான் எடுப்பாங்க. அந்த லாபம் ஆதாயத்தை இந்த விவாதம், இந்த விவாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன இப்போ என்ன ஒரு கமல் சந்திச்சதுனால இங்கே இருக்கிற 49% ஓட்டு காங்கிரஸோட சேரப்போகுதுன்னு எதுவும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கணக்குகள் இருக்கா? உங்களுடைய தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தையே சந்திக்க முடியா சந்திக்க இன்னும் பண்ணல அவர் ஓட் பேங்க் என்ன என்ன சூழ்நிலை? ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன்,
என்ன முடிவுல இருக்காரு அவருக்கே தெரியல. அவர் பேசுறாரு அரசியல் பேசுறாரு, அரசியலை பற்றி பேசலங்கிறாரு, பேட்டியிலே சொல்லிருக்கிறாரு. டெஸ்ட் 3%ங்க. அப்ப திமுக 17 கட்சி கூட்டணி டெபாசிட் காலியாயி போயிருக்கு. 234 தூரம் டெபாசிட் போகும்னா காங்கிரஸ் அடைஞ்சது மாதிரி திமுக விட்டு வெளியே வந்துடலாம். ஒரே நிமிஷம் கௌரவ், என்ன என்ன பொறுத்தவரை எங்க அமைப்பு பொருளையும் எங்க நாங்க கட்சிக்கு ஏன் வந்திருக்கோம், எங்க மக்கள் மத்தியில ஏன் ஒரு அரசியல் காங்கிரஸோட பிரதான எதிரி பினராயி விஜயன் அவரையும் போய் பாக்குறீங்க. காங்கிரஸோட பிரதமர் எதிரி கெஜ்ரிவால் அவரை கூப்பிட்டு கட்சி தொடங்குறீங்க. நீங்க கூப்பிடுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திமுக கலந்துக்கல, திமுக கூட்டணி கட்சி யாருமே அங்க கலந்துக்கல. அப்புறம் அவங்களோட மெயினா இருக்க கட்சி என்ன புரியல, கட்சி தொடங்க வந்த கெஜ்ரிவால போய் நீங்க டெல்லியில பாக்க மாட்டேங்கிறீங்க. டெல்லி அவர் டெல்லியில இருந்து பாவம் மதுரை மாநாட்டுக்கு வந்தாரு, அவர் அவரை போய் நீங்க பாக்கல. அது ஒரு விஷயம். அவர் பெங்களூர் போயிட்டாரு. காங்கிரசுக்கும் இதுவரையும் சந்தித்த எந்த நபர்களும் கருத்து ரீதியா எங்கள்ட்ட முரண்பட்ட நபர்கள் அல்ல. இல்ல, நீங்க அரசியல் ரீதியா பாப்போமே, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எதிரான மனநிலையை உடையவர், இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் எதிரான மனநிலையை கொண்டவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவரை வச்சுதான் நீங்க வந்து அவர் 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 துவக்கம் அவங்களையும் இணைக்கிற விஷயம் முடிச்சிடறேன். அவரை வச்சு தொடக்க விழாவில் கட்சியினுடைய துவக்க விழாவிற்கு அவரை கூப்பிடுறீங்க, அதை புரிந்து கொள்ள முடிகிறது. சில விமர்சனங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலும் கூட பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. திரு பினராயி விஜயன் அவர்களை அழைத்ததையும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா கமலினுடைய சித்தாந்த புரிதல் சில இரு மக்களுக்கு கொஞ்சம் இருக்குது, புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் காங்கிரசின் மீது தொடர்ந்து பல விமர்சனங்கள் இருக்குது. அந்த கட்சி பல ஆண்டுகளாக ஆட்சி புரிந்தும் கூட கோபப்படாதீங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிக குறைவான இடங்களை மக்கள் அவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தேசிய தலைவரை சந்திக்கும் போது ஒரு கேள்வி எழுமாலாதான். நான் ஒரு சில விஷயங்களை எல்லா கருத்துகளும் ஒத்த கருத்தாகவே இருந்துருச்சுன்னா அவங்க கட்சியில் நாங்கள் இருக்கணும், இல்லை எங்கள் கட்சியில் அவங்க இருக்கணும். எங்களுக்கிடையே வேறு வேறு கருத்துக்கள் இருக்குன்றது உண்மை. இப்போ அத்தனை கருத்துக்களுக்கும் வெவ்வேறுபட்ட மனிதர்களும் இருக்காங்க. இப்போ கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய பார்வை அந்த இடத்துல வந்து ஊழல் ஒழிப்பும் வெளிப்படையான நிர்வாகமும் அப்படின்ற இடத்துல நாங்கள் ஒத்து போகிறோம். அவருடைய அத்தனை கருத்துக்களுக்கும் நாங்கள் ஒத்து போகிறோம்னு நாங்கள் எந்த காலத்துலையும் எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. அதே நிலை எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாம் நாங்கள் சந்தித்த மனிதர்லாம். ஆனால் அத்தனை பேருக்கும் இடையே ஒரு மைய இழை இருக்குது. அந்த மைய இழை வந்து நல்ல மக்கள் நலன் சார்ந்த, இந்த நாடு நல்லா இருக்கணுன்ற சார்ந்த ஒரு 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 கருத்து ஒற்றுமை வரணுன்றதுக்கு ஒரு சார்ந்த விஷயமா இருக்காது. ஓகே ஓகே. காங்கிரஸோட எந்த மைய இழையில ஒட்டு போறாரு, ஒத்து போறாரு கமல்? மதச்சார்பின்மை, மதச்சார்பின்மை. இந்த நாடு வந்து முழுமையான ஒரு மதச்சார்பின்மை நிலவுக்கு கொண்டு போகணுன்றது எங்களுடைய ஒரு கருத்து. அதை காங்கிரஸால தான் பண்ண முடியும். அகில இந்திய கமல் காங்கிரஸ் அதை இல்லாமல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது காங்கிரஸ் இருந்து பண்ணணும் இல்லாமல் பண்ணணும் இல்லை. ஒத்து போற கடிதம் மரியாதை நிமித்தமும் சந்திச்சது, அரசியல் பேசியிருக்கிறோம், கூட்டணியை பத்தி நாங்கள் பேசலன்னு தெளிவா சொல்லிட்டோம். அந்த கேள்விக்கு நான் போல கூட்டணி பத்தி இல்லைன்னு சொல்லி நீங்கள் சேர்கின்ற ஒரே ஒரு புள்ளி மதச்சார்பின்மை. ஒரே ஒரு புள்ளின்னு இல்லை, பேசும்போது பேசும்போது பல புள்ளிகள் வரலாம். நீங்க பல பேசலாம். அந்த கண்டத்துக்குள்ளே போல இன்னும் நமக்கு யாரும் தெரியல. இருவருக்கும் இடையே மட்டுமே நடந்த ஒரு அது அது ஒரு உரையாடல் நடந்திருக்கு. அல்ல என்ன இது வேணாலும் அவர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அது வந்து மகிழ்ச்சிகரமாக இருந்தது, பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுவரையும் அந்த மாதிரி ஒரு 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 சொல்லாடல் இல்லை. இது வேற தலைவர்களை சந்திச்ச போது அந்த சொல்லாடல்கள் அவர் பயன்படுத்தலை. தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன்ட்ட கேட்க வேண்டியிருக்குது. திமுகவும் அதிமுகவும் கூட இந்த சந்திப்பை விமர்சனம் செய்திருக்கின்றன. ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். விவாத களம் இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து